கோவை சாக்கு வியாபாரிகள் சங்கத்தினர் கோவை மாநகர அலுவலகத்தில் மனு. கோவை சாக்கு வியாபாரிகள் சங்க தலைவர் உபைது ரஹ்மான், செயலாளர் மதியழகன், பொருளாளர் அபுதாகிர் ஆகியோர் இன்று கோவை மாநகர ஆணையாளரை சந்தித்து மனு அளித்தனர். மனு குறித்து கோவை சாக்கு வியாபாரிகள் சங்க தலைவர் உபைது ரஹ்மான் கூறியதாவது, கோவை சாக்கு வியாபாரிகள் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட சங்கம் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. சங்க உறுப்பினர்களின் ஆதரவுடன் பொதுக்குழு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்தின் மூலம் நலிந்த உறுப்பினர்களுக்கு வீட்டு மனைகளை சங்கத்தின் மூலமாக குறைந்த விலைக்கு கொடுப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகும். ஆனால் முன்னாள் நிர்வாகிகள் சிலர், இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்து சங்கத்திற்கு விரோதமாக செயல்பட்டு வருகின்றனர் என்றும், மேலும் அவர்கள் சங்க நிர்வாகிகள் இல்லாத நேரத்தில் உள்ளே புகுந்து காசோலைகள், கட்டிட சாவி உள்ளிட்டவற்றை எடுத்து சென்று விட்டனர். தாங்கள் பலமுறை கேட்டும் திருப்பி தரவில்லை. எனவே இதுகுறித்து கோவை மாநகர ஆணையாளர் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் தெரிவித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் உபைது ரஹ்மான், கோயம்புத்தூர் சாக்கு வியாபார சங்க தலைவருங்க. செயலாளர் ஆறு மதியழகன், இவர் தான் செயலாளர். பொருளாளர் வி அபு தாகிர். பின்னாடி இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்கத்துடைய நிர்வாகிகளும் மற்றும் ஒரு சில பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க. எங்களுடைய சங்கம் வந்து கோயம்புத்தூரில் 35 ஆண்டு காலமாக இயங்கி வருது. எங்களுடைய முன்னோர்கள் முஸ்தபா, பி என் முகமது ஹுசேன், விஹெச் முகமது, கேஏஜி கவுண்டர் ராமர் போன்ற முன்னோர்கள் துவங்கி வச்ச சங்கம் இது. இந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து 237 பேர் தான் இருக்கோம். எங்களுடைய சங்கத்தில் நாங்கள் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வர்றோம். பொதுமக்கள் ஹார்ட் ஆப்ரேஷன், கிட்னி ஆப்ரேஷன் வந்து வர்றவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 3500 செக் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வந்து கல்வி ஊக்கத்தொகை, திருமண உதவி, இறப்பு உதவி, முதியோர் பென்ஷன், இப்படி பல உதவிகள் சங்கத்தின் சார்பாக எங்கள் நிர்வாகிகளுக்கு செஞ்சுட்டு வர்றோம். இந்த சூழ்நிலையில் 2013 வந்து பிஎம் மைதீனுங்கிற ஒரு தலைமையில் ஒரு நிர்வாகம் வந்து செயலாளர் இஎன் சிவகுமார், பொருளாளர் வந்து எஸ்எம்ஆர் அபு தாகிர், துணைத்தலைவர் பிஏ ஹுசேன், துணைச் செயலாளர் ஜலாலுதீனுங்கிற இந்த நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக சங்க உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்த்து வச்ச சேமிப்பு பணத்தை வந்து மிகப்பெரிய தொகையை வந்து ஒரு 2-3 நிர்வாகிகளிடமும் ஒரு சில உறுப்பினர்களிடமும் இந்த பணத்தை வந்து அவங்களுடைய அஜாக்கிரதினால பறி கொடுத்துட்டாங்க. இந்த நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க. அதன் பிறகு 2017 வந்து எலெக்ஷன் வந்து என்னோடய தலைமையில் நாங்கள் தேர்தல் ஜனநாயக முறைப்படி தேர்தலில் போட்டிட்டு எங்கள் டீம் முழுமையாக 17-17 ஜெயிச்சு வந்த நிர்வாகம் எங்களுடைய நிர்வாகம். நாங்கள் இந்த நிர்வாகம் 2017 வந்து 2022 வரைக்கும் நிர்வாகம் பண்ணியிருக்கோம். 4.5 வருஷ கால நிர்வாகம் பண்ணி சிறப்பாக பண்ணியிருக்கோம். இந்த நிர்வாகம் பண்ணும்போது இந்த ஏற்கனவே இந்த 2013 பிஎம்ஐ நிர்வாகத்தில் ஊழல் செய்த அவர்கள் மீது நிர்வாகத்தின் சார்பாக பொதுக்குழு கூட்டி நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதை பிஎம்ஐ குறிப்பாக சங்கத்தோடு நீக்கியிருக்கோம். 2022 எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் தலைவர் எஸ் நூறு மகனோட தலைமையில் வந்து போட்டிக்கிட்டாங்க. அந்த நிர்வாகத்திலையும் பிஎன் ஹுசேன் ஒருத்தர் தவிர அனைவரும் தோற்று போனாங்க. அந்த நிர்வாகம் தோற்று போன நூறு முகமது அவர்களும் ஏற்கனவே 2013 வந்து ஊழல் குற்றச்சாட்டாளாக ஊழல் குற்றச்சாட்டு நிரூபித்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட அவர் தலைமையில் நிர்வாகம் இரண்டு பேரும் சேர்ந்து இப்போ இருக்கிற நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரெண்டாவது முறையும் என்னுடைய நிர்வாகம் தான், எங்கள் நிர்வாகம் தான் பொறுப்புக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து இந்த சங்கத்துடைய உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக எங்கள் சங்கத்தில் வந்து ஒரு 100 பேர் ஏழ்மையான உறுப்பினர் இருக்காங்க, அவங்களுக்காக காலி இடம் வாங்கி கொடுப்பதாக ஒரு தீர்மானம் போட்டு அது சம்பந்தமாக ஒரு அவசர பொதுக்குழு ஏற்பாடு செஞ்சுருந்தோம். இந்த ஏற்கனவே 2013 நிர்வாகத்தை சீர்குலைச்சவங்களும் 2022 எங்கள் கூட போட்டிட்டு தோற்று போன இவர்களும் சேர்ந்து இந்த சங்க நிர்வாகத்தை நடத்தோடாமல் செஞ்சு சங்கத்தை வந்து அலுவலகத்தை பூட்டிட்டாங்க. இதை நாங்கள் வந்து முறைப்படி காவல்துறை கமிஷனர் ஐயாட்ட வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவர் எங்களுடைய லெட்டர் பேரில் எங்களுடைய சப்ஜெக்டை படித்து பார்த்து நேரடியாக கவனம் கொண்டு அவர் வந்து உக்கடம் காவல் நிலையத்துக்கு வந்து ஃபோன் செய்து எங்களுடைய சங்கத்தை திறந்து கொடுத்தாரு. அதன் பிறகு நாங்கள் எங்கள் சங்கம் செயல்படும் போது இந்த
நீக்கப்பட்ட சங்கத்திலிருந்து நாங்கள் இருந்த பிரச்சனையினால ஒரு 25 பேர் சங்கத்தில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அவர்களும் இந்த முன்னாள் நிர்வாகிகளும் சேர்ந்து சங்க ஊழியரிடம், அது பெண் ஊழியர் என்று பார்க்காம சங்கத்துடைய சாவி, சங்கத்துடைய செக்புக்கு, சங்கத்துடைய ஆவணங்கள் எல்லாம் வந்து தேர்ந்த முறைப்படி தேர்ந்தெடுத்த நிர்வாகிகள் நாங்கள் இருக்கும் பொழுது அந்த பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த அன்னைக்கு நாங்கள் வந்து கமிஷனர் சார் அலுவலகத்தில் இருந்திருந்தோம், இங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை மீட்டு தர வேண்டி நாங்கள் வந்து கமிஷனர் அலுவலகத்தில் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். முறைப்படி சங்கத்துடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த சாவி, சங்கத்துடைய செக்புக்கு ஆவணங்கள்லாம் வந்து இது பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த சில பேர் எடுத்துகிட்டு போனவங்க வந்து மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீது சட்டப்படி கமிஷனர் அலுவலகத்தில் நாங்கள் வந்து புகார் மனு அளிச்சிருக்கோம். இதை வந்து கமிஷனர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கோயம்புத்தூர் சாக்கியவர் சங்கத்தின் சார்பாக அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். 2-7 ஜூலை பொன்விழா மண்டபத்தில் சங்கத்தின் சார்பாக நாங்கள் ஜென்ரல் பாடி மீட்டிங் வச்சுருக்கோம். அதில் வந்து நாங்கள் வந்து சட்டத்தை விதிகள் உள்பட்டு நாங்கள் நிர்வாகத்தை நடத்துவோம். இப்போ சட்டம் விதிகளுக்கு அப்பாற்பட்டு இல்லீகலாக இந்த சங்கத்தை முடக்கின்ற வேலையில் வந்து சில சமூக விரோதிகள் கூட சேர்ந்து இந்த பாரம்பரிய மிக்க சங்கத்தை முடக்க நினைத்தவர்கள் மீது கடுமையான சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐயா கமிஷனர்களை நாங்கள் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.